இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே பிறரை மன்னிக்க மறுப்பவர்கள் நோயாளிகள் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இது இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வேளையிலே தொடர்ந்து இந்த நாளையும் இந்த நாளில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக நன்றி சொல்வோம். லூகாஸ் நற்செய்தி 5:17-26 வரை உள்ள இறைவாத்திலே, ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டது பொழுது கலிலேயா யூதேயா பகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்து வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிடி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்கு வாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவருடைய நம்பிக்கை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கிவன் யார், கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அன்புக்குரியவர்களே, பிறரை மன்னிக்க மறுப்பவர்கள் நோயாளிகள். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எவ்வளவுதான் காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் வாழ்விலே நிம்மதியை தொலைத்து நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய பல குடும்பங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், பலர் காசு பணம் எல்லாமே இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை. விரக்தி, பேரளவில் கணவனும் மனைவியா நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பேரளவில் குடும்பமும் வாழ்ந்துட்டு சொன்னார்கள். அன்புக்குரியவளே, இந்த உலகத்திலே அனைத்து வசதி வாய்ப்பிலிருந்தும் நிம்மதி இழந்து வாழக்கூடிய ஒரு மனநிலை. இவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைய சமுதாயத்திலும் கூட உடல் நோய்தான் அனைத்திற்கும் காரணம், அவருடைய பாவ வாழ்வுதான் உடல் நோய்க்கு காரணம் என்று உடல் நோயை சாபமாக எண்ணினார்கள். இன்றைய நச்சதி வாசகத்தில் என வாசிக்கிட்டோம், முடக்கு வாதமுற்றவன் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே முடங்கி போய் கிடக்கிறான். அவன் உடல் நோயை விட அந்த சமுதாய கட்டமைப்பு பெரிய ஒரு கவலையாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிலர் அவனை தூக்கி கொண்டு இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு ஆண்ட அவனுடைய நிலையை உணர்ந்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே அன்புக்குள்ளே இந்த முடக்குவாதம் முற்றுவனை போல நம்முடைய நிலைகளிலே நாம் முடங்கி போய் கிடக்கிறோம். பாவ வாழ்வாக இருக்கலாம், பழைய வாழ்வாக இருக்கலாம், நம் அத்தனை பேருமே இந்த முடக்குவாதம் முற்றுவனை போல நாம் வந்து முடங்கி போய் கிடக்கிறோம். முதலில் அந்த முடக்குவாதம் முற்றுவனம் இருந்த நம்பிக்கை, நான் நலம் பெறுவதை கடவுள் விரும்புகிறார். அவனுக்கு இருந்த அந்த கடவுள் நம்பிக்கை, நிச்சயமாக நான் நலம் பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை, நான் நலம் பெறுவதை என்னோடு வாழக்கூடிய மற்றவர்கள் விரும்புகிறார் என்ற பிற நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, பிற நம்பிக்கை, இற நம்பிக்கை, இந்த மூன்று நம்பிக்கை தான் அந்த சமுதாய கட்டமைப்புகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மூன்று நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த சமுதாய கட்டமைப்பிலிருந்து நாம் வெளியே வர முடியும். அந்த முடக்குவாதம் முற்றுவன் எழுந்து நடந்தது போல நாமும் எழுந்து ஒரு புதிய வாழ்வை தொடர முடியும். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன, பல நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு பேராசை மிகுந்ததாக கடினப்படாமல் லாபம் ஈட்ட, படிக்காமல் மதிப்பெண் பெற, விளைக்காமல் ஊதியம் பெற என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் அந்த திருவருகை காலம் கரவிலே இறக்கை கட்டி பறக்கும் நம்மை தரையிறக்குகிறது. இந்த உடைக்கப்பட்ட பூமியை, காயப்பட்ட மானுடத்தை, ஒதுக்கி விளிம்புக்கு தள்ளப்பட்ட மக்களை மையப்படுத்தி குணமாக்கி மருந்தாக இருக்க அழைக்கிறது. சமுதாய பார்வையிலே
நட்டம் என கருதுபவற்றை லாபமாக எண்ணி ஒரு சரியான விதத்திலே நாம் பயணிக்கவும், சமுதாய மூடத்தனம் என விளக்குபவற்றை மூலதனமாக ஏற்று அரவணைத்து செல்லவும் இந்த திருவருகை காலம் நமக்கு சவால் விடுகிறது. எனவே அன்புக்குரியவளே, பிற நலமடைய ஓடுகளை பிரித்து கட்டிலோடு கடவுள் முன் நிறுத்துவதுதான் தூய வழி. இந்த ஓடுகளை பிரித்து கடவுள் போல உதவுவதுதான் தூய வழி. எனவே அன்புக்குரியவளே, இந்த திருவருகை காலத்திலே பிற நலமடைய ஓடுகளை பிரித்து கட்டிலோடு கடவுள் முன் நிறுத்துவோம். ஓடுகளை பிரித்து கடவுள் போல உதவுவது மூலமாக கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மையும் நல்ல முறையிலே தயார் செய்ய முடியும். எனவே பிறர் முடங்கி போய் கிடக்கலாம், நாம் முடங்கி இருக்கலாம், முடங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம். அன்புக்குரியவளே, அந்த நான்கு பேர் அந்த முடுக்குவாதம் முற்றவனை இயேசுடன் அழைத்து வந்தது போல, நாம இந்த சமூகத்தை யாரெல்லாம் முடங்கி போய் கிடக்கிறாங்களோ, ஆதரவு இல்லாம இருக்காங்களோ, எந்த ஒரு வழி இல்லாம இருக்காங்களோ, அவங்கள தேடி சென்று அவங்கள நாம் இயேசுடன் அழைத்து வருவோம். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்க முடியும் என்ற மனநிலையிலே தொடர்ந்து ஜெபிக்கலாமா? முடக்குவாதம் முற்றவனை நோக்கி, நான் உமக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உடைய கட்டிலை தூக்கி கொண்டு உடைய வீட்டுக்கு போ. அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறு தம் வீட்டுக்கு போனார். அந்த முடக்குவாதம் முற்றவன் சுகம் பெற்றது. நிச்சயமாக எப்படியாவது அந்த நோயாளியை இயேசு முன் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற தங்களை திட்டத்திலே வெற்றியடைந்த அந்த நான்கு பேர் மற்றவளை கடவுளுடைய இல்லத்திற்கு கொண்டு வருவதும் அவளுக்கு உடல்நலம் பெற்று தருவதும் நம்பிக்கை கொண்டவருடைய பணியாக நாம் நான் வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலை இது. இந்த திருவருகை காலத்துல இத்தனை பேர் இந்த முடக்குவாதனை போல முடங்கி போய் இயேசுவோட வர முடியாம இருக்கலாம். நாம அவங்களை அழைத்து வர முடியுமா? அதுதான் நம் இயேசு வருகைக்காக நம்மையே தயார் செய்யக்கூடிய ஒரு புனிதமான பணி. இன்று நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவரே, எத்தனைய பேர் இந்த சமூகத்துல அந்த முடக்குவாதம் போல முடங்கி போய் கிடக்குறாங்க, நான் உங்களை உம்மனை அழைத்து வரணும். அழகுரு பரிசுத்த குழந்தை அகரத்தை காத்திடும் நாயகனை, வருக, உந்தன் தரிசனம் காண ஓடி வந்தோம், திருமுகம் காண நீ வருவாய், குறைகளை தீர்ப்பாய். அந்த முடக்குவாதம் சுகம் கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிர்ஷ்டங்கள் நிகழ்த்துவாய் என்று சொல்லி இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? அழகுரு பரிசுத்த குழந்தை அகிலத்தை காத்திடும் நாயகன், அழகுரு பரிசுத்த குழந்தை அகிலத்தை காத்திடும் நாயகன், வருக வருக நாயகன் வருக. வருக வருக நாயகன் வருக. இது நாள்ல அந்த முடக்குவாதமுற்றவனை போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சிலமான கீழ்வீடு இருக்கலாம். ஆண்டவரே, இன்றைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளால முடங்கி போய் கிடக்கிற குடும்பத்துல பிரச்சனை, பணி செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல், பல ஆண்டுகளாக ஒரே இடத்துல முடங்கி போய் கிடக்கிற எத்தனை பேர் முடங்கி போய் கிடக்க அந்த பிரச்சனைக்கு தெரியும். ஆண்டவரே, இன்று அந்த முடக்குவாத முற்றவனை தூக்கி வந்தது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய அவனுடைய பிரச்சனைகளை அறிந்து அவனுடைய வாழ்க்கையில அவங்கள நான் இயேசுவை கொண்டு வரணும். என்னை தயார்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆசிரியங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எளியோர் விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறேன். இதோ எளியோர், நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவருடைய உள்ளத்தை நீ ஊக்கமளித்து அவளுக்கு செவி சாய்க்கிறேன். என்னுடைய உள்ளத்துக்கு ஊக்கம் அளித்து என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தரிசனம் காண வேண்டி வந்தோம்,
தந்திர முகம் காண நீர் வருவாய், குறைகளை தீர்ப்பாய் இயேசுவானா. அழகு தெய்வம், திக்கற்றவருடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவருடைய மன்றாட்டுகளுக்கு தேவன் செவிசாய்க்கிறார். அவருடைய மன்றாட்டை தேவன் ஒருபோதும் அவமதியார். உண்மையில் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே, நீர் உதவி செய்ய காத்திருக்கிறீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றார்கள், அனாதைக்கும் நீரே துணை. திருப்பாடல் 10:16 நாங்கள் வாசிக்கிறோம். இது இந்த வேலை ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, கவலையோடு, விரக்தியோடு எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில என்ன செய்யணும் தெரியாமல் இது உங்களே பார்த்து செபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையே உம்முடைய பிறப்புக்காக தயார் செய்கிற இந்த புனிதமான, இந்த பரிசுத்தமான இந்த காலத்தில் ஆண்டவரே, நான் வந்து அந்த முடக்கவாத முற்றுடைய நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பம் அந்த முடக்கவாத முற்று நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தனிப்பட்ட விதத்தில் அந்த முடக்கவாத முற்றிலும் வாழ்ந்துகிற இந்த சூழலில் ஆண்டவரே, நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து ஆண்டவரே அவளுக்கு உதவி செய்யக்கூடிய நிரல தாங்க ஆண்டவரே. என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிறப்புக்காக என்னையே தயாரிக்கிற ஆசுவாதக்குரிய ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியையும் தாங்க ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில அற்புத அதிர்ஷ்டம் நடக்கும். நீர் அன்று அந்த முடக்கவாத முற்றுவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை, எழுந்து உன் கட்டளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ ஆண்டவரே. நீங்க அந்த வார்த்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நான் எழுந்து நடக்க தயாராக இருக்கிறேன். நான் எழுந்து நடக்கணும். என்னுடைய குடும்பம் எழுந்து நடக்கணும். ஆசுவதிங்காண்டவரே. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.